உனக்கு துணிச்சல் இருந்தா என்ன கூட்டிட்டு போ. உட்காரு. ஏய், மேல இந்த கை வைக்கிற வெள்ளம் வேண்டாம். இங்க புடிக்க என்ன இருக்கு? புடிக்கிற இடத்துல ரெண்டு பேக் மாட்டி வச்சிருக்க. நான் கீழே விழுந்துட்டேன், நீ பாத்துப்ப. தள்ளி உட்காரு. ஆமா, பெருசா பெஞ்ச் போட்டு வச்சிருக்க தள்ளி உட்கார்றதுக்கு. போயா தொண தொணன்னு பேசாம. என்னையா வண்டிய நிப்பாட்டிட்ட? யோ, என்னையா அந்த புடவைய பாத்துட்டு இருக்க? எனக்கு ஏதாவது புடவை எடுத்து தர போறியா? ரொம்ப தேவைப்பாரு. என் தங்கச்சி புள்ள தச்சா இருக்கா, அவளுக்கு ஒரு சேலை எடுக்கலாம் நினைச்சேன். சரி வாங்களா, வா உட்கார். நீ போயிட்டு வாயே. ஏன், நீ என்ன பண்ண போற? எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கியா? என்ன வேலை? நீ போயிட்டு வாயே, நான் முடிச்சிட்டு வந்து அதுவும் அங்க நிக்கிறேன். திரும்ப வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். வேலையில ரொம்ப ஓபி அடிக்கிற நீ. அடடா, ரொம்ப தான் பண்ணிக்கிறியே. நீ மட்டும் வண்டி நிப்பாட்டிட்டு இந்த புடவை வேடிக்கை பாக்கலையா? இது ஓபி இல்லையா? உனக்கு தாயா உன் தங்கச்சிக்கு புடவை வாங்கி தரணும்னு ஆசையா சொன்னல, இத கொண்டு போய் உன் தங்கச்சிக்கிட்ட கொடு. அம்மா, உன்கிட்ட இவ்வளவு பணம்? சம்பளம் வாங்கின பணத்துல அம்மா கிட்ட கொடுத்தது போக என் செலவுக்குன்னு வச்சிருந்த பணம் இருந்துச்சு, அதுலதான் வாங்கினேன். பரவாயில்ல, இதுக்கான பணத்தை நான் உனக்கு தந்துடுறேன். அட போயா, நான் வாங்கி கொடுத்ததா உன் தங்கச்சிக்கிட்ட கொண்டு போய் கொடு. ஒண்ணு வேணாம், பணம் வாங்கிக்கிறேன்னா சொல்லு, நான் இதை வாங்கிக்கிறேன். புடவையை நீயே வாங்கினா மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்கணுமாக்கோ. சரி, பணத்தை வாங்கிக்கிறேன், கொடு. இந்த உட்கார். ஐம்பதாயிரம் இருக்கும் போல இருக்கே, நீ அதிர்ஷ்டக்காரையா? நேத்து உன்கிட்ட 25,000 பணம் அடிச்சுட்டு போனாங்கல்ல, பாரு இன்னைக்கு உனக்கு வேற வழியில பணம் வந்திருக்கு. யாரோ பாவம். ஸ்ரீ மருதர் அழகு கடை தாளிச்சரடா. யோ, என்னையா? யாரோ நகை அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போகும்போது தவற விட்டுருக்காங்க. பாவம், என்ன அவசரமோ தெரியல, தாளிச்சேனே அடமானம் வச்சிருக்காங்களே. எப்படியாச்சும் இந்த பணத்தை உங்ககிட்ட சேர்த்துடலாமா? எப்படி கொண்டு போய் நீ கொடுப்ப? அந்த பில்லுல வெறும் பேர் மட்டும் தான் போட்டிருக்கு போல இருக்கு. கடைக்காரன் அட்ரஸ் இருக்கே, அங்க போய் கேட்கலாமா? அவங்க சொல்லுவாங்கல்ல.
சொல்லுவாங்க. பா போலாம். பத்திரமா போடி. அது இருக்கு அங்க பாரு. ஆமா கூட வா, உள்ள போலாம். வாங்க வாங்க. என்ன வேணும்? செட்டு, இந்த பை ரோட்ல கிடந்தது. இதுல 50,000 பணமும் உங்க கடை ரசீதும் இருந்தது. பாலகிருஷ்ணன்றவரு தாலிச்சைன அடமானம் வச்சுதான் இந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. இதுல அவரோட அட்ரஸ் இல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டா தெரியும்னு வந்தேன். பாவம், என்ன அவசரத்துல பணம் வாங்கினாரோ தெரியல. நீங்க அவரோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்களே கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்துருவோம். தான் பொண்ணு கல்யாணத்துக்காக பணம் வாங்கிட்டு போனாரு. நல்ல பசங்களா இருக்கீங்க. ஏதோ அவர் செஞ்ச புண்ணியம், இந்த பணம் உங்க கையில கிடைச்சது. இரு தம்பி, நான் அட்ரஸ் பார்த்து சொல்றேன். அந்த லெஜர் எடு தம்பி. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. வேற வழி இல்லாம தாலிக்குடி எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்தோம். அத பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்ப்போம்னு படிச்சு படிச்சு சொன்னேன். ஒரு அக்கறை வேண்டாம், ஒரு பயம் வேண்டாம். இதான் உங்க அட்ரஸ். ரொம்ப நன்றி சேட்டு. நாங்க இப்பவே போய் பணத்தை கொடுத்துடுறோம். அந்த ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா அவட்ட கொடுத்துருவோம். வரேன் சேட்டு. வாங்க. தேங்க்ஸ். வரும். வாங்க. நல்ல பிள்ளைங்க. இந்த அட்ரஸ் இப்படி நேரா போகணும்னு நினைக்கிறேன். நீ சரி. எல்லாம் போச்சு. இது வரைக்கும் அந்த பணம் ரோட்லயா கிடக்கும். எவனாவது எடுத்துட்டு போயிருப்பான். இனிமே என்னால நயா பைசா போரட்ட முடியாது. எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லு கல்யாணம் நின்னு போச்சுன்னு. என்னங்க பேச்சு பேசுறீங்க? வாங்க பணத்தை போய் தேடி பாப்போம். எங்கன்னு போய் தேட சொல்றேன். எந்த இடத்துல தொலைச்சியோ யாருக்கு தெரியும்? இந்த வீடா தான் இருக்கும் நினைக்கிறேன். போய் கேட்டு பாக்கலாம். அழு, நல்ல அழு. எந்த நேரத்துல உன் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சனோ 1000 பிரச்சனை. இதோ என்ன சந்தியில கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இனிமே உன் கல்யாணம் நடக்காது. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? அழுங்க, மொத்தமா அழுது தீத்துருங்க. இப்படி அழுதுட்டு இருக்கிறதுக்கு பதிலா யாருங்க வேணா? சார், இங்க பாலகிருஷ்ணன்றது நான் தான். உள்ள வாங்க. யார் நீங்க? சார், என் பேர் முருகன். சார், ரோட்ல இந்த பை கிடைச்சது. இதுல 50,000 பணமும் அடகு ரசீதும் இருந்தது. அடகு கடையில உங்க அட்ரஸ் கேட்டு வாங்கி இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். தம்பி, என்னால இதை நம்பவே முடியல. தம்பி, பணம் தொலைஞ்சு போச்சு, என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னு முடிவுக்கே வந்துட்டேன். கடவுளா பணத்தை கொண்டு தரீங்க. பணம் சரியா இருக்கான்னு ஒருவாடி பாத்துக்கோங்க. இருக்கு தம்பி, எல்லாம் இருக்கு தம்பி. தம்பி, இந்த காலத்துல உங்களை மாதிரி பிள்ளைங்களை பார்க்க முடியறதில்ல. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். நல்ல வேலை, இப்படி ஒரு கஷ்டம் கல்யாணத்துல வராம முன்னாடியே வந்து போச்சே. கவலைப்படாதம்மா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அந்த புடவை பெரு குடு, இந்த வாங்கிக்கோமா. இந்த சேலை கல்யாணத்துக்கு இந்த அண்ணன் தர பரிசா வச்சுக்கோமா. இல்ல தம்பி, பணத்தை கொண்டு கொடுத்ததுக்கே நாங்க தான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஆனா நீங்க போய். இல்லம்மா, எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காமா. உங்க பொண்ணு அண்ணன் தொழில் என் காலில் விழுந்ததும் எனக்கு என் தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சுமா. ஒரு அண்ணன் தந்த பரிசா இருக்கட்டும், வாங்கிக்க சொல்லுங்கம்மா. வாங்கிக்கம்மா. தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் அண்ணா. சார் அப்புறம் கிளம்புறோம். தம்பி ஒரு வாய் காப்பியாவது சாப்பிட்டு போங்க தம்பி. இருக்கட்டும் சார், நாங்க கம்பெனி வழியா வெளில வந்தோம், நாங்க உடனே போய் ஆகணும், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் கிளம்புறோம் சார். ரொம்ப நன்றி சார். வரமா தம்பி, வரமா. நீ பணத்தை திருப்பி கொடுத்த அந்த பண்ணாங்க, அது வரைக்கும் எல்லாம் சரிதான். ஆனா நான் உன் தங்கச்சிக்கு ஆசையா எடுத்து கொடுத்த புடவைய போய் பெரிய தூரம் மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? அந்த புடவைக்கு உண்டான காசை தரேன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நான் உங்ககிட்ட பணத்தையா கேட்டேன், ஏன் புடவைய கொடுத்தனதெல்லாம் கேட்டேன். தபார், இப்படிலாம் நீ என்ன கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? திடீர்னு நான் எப்படி ஆயிட்டேன்? நீயே பார்த்தல, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாங்க. அந்த பொண்ணு அண்ணனை சொல்லி என் காலில் வந்து விடுறா. இப்படி ஒரு பெருமையும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்குதுன்னா அந்த வாழ்க்கை எனக்கு ராதாக்கா போட்ட பிச்சை. ஆனா அவங்களுக்கு நான் செஞ்சது என்ன தெரியுமா? தப்பு செய்ய மாட்டேங்க. என்ன ஒரு மனுஷனா மாத்தினது ராதாக்கா. என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்தது அவங்க தான். அவங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் செஞ்சதுக்கு முன்னாடி அண்ணானு காலில் விழுந்த பொண்ணுக்கு அந்த புடவை தந்தது ஒரு பெரிய விஷயமா என்ன? அந்த அம்மா என்ன வாழ்த்தினாங்கல்ல, அது 1 கோடி ரூபா பெறும். ஓ சேலைக்கான பணத்தை நான் தந்துடுறேன். தபார், சும்மா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காது, உட்கார், நேரம் ஆச்சு, போலாம். மாமி வாராதா? என்ன மாமி, நான் இன்னும் வரலையேன்னு வாசல வந்து பாத்துட்டு போறீங்களோ? இல்லடிமா, நீதான் வர லேட் ஆகும் போன் பண்ணி சொல்லிட்டியே. பக்கத்துல இருக்கிற சூர்யா கல்யாண மண்டபத்துக்கு அப்பளம் கொடுத்துட்டு வர சொல்லி முருகனை ராஜத்தை அனுப்பி வச்சேன். போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆறுது. மண்டபத்துக்கு போன் பண்ணி கேட்டா அப்பளம் டெலிவரி ஆயிடுதுன்னா. ஆனா இதுங்களை இன்னும் காணும்டி. சரி, முருகனுக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? போனை இங்கே வச்சுட்டு போயிட்டான். முருகன் நேத்து பணத்தை பறி கொடுத்த மாதிரி வழியில எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்குடி ராதா. பயப்படாதீங்க மாமி, வந்துருவாங்க. வாங்க. என்னாச்சு முருகா, ஏன் இவ்வளவு நேரம்? மாமி, நேத்து நான் பணத்தை பறி கொடுத்தேன், இன்னைக்கு ஒருத்தர் பறி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வர. என்னப்பா சொல்ற? ஆமா மாமி. அதாங்க லேட் ஆயிடுச்சு. எனக்கு கிடைச்ச பணத்தை உரியவங்களை கண்டுபிடிச்சு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன்.
அக்கா, எனக்கு கிடைச்சத நான் திருப்பி கொடுத்துட்டேன். நான் பறி கொடுத்தது திருப்பி கிடைக்குமா அக்கா? அந்த பணம் கிடைக்குதோ இல்லையோ முருகா, நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்திருக்க. நின்னு போகிருந்த ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க நீ காரணமா இருந்திருக்க. இதோட பலன் நிச்சயமா வந்து சேரும். நீ நல்லா இருப்ப. இதேதான்க்கா அந்த அம்மாவும் சொன்னாங்க. அப்ப நான் உங்களதான் நினைச்சு பார்த்தேன். என்னையோ ஒருத்தர் வாழ்த்துறாங்கன்னா அதுக்கு நீங்க தான்க்கா காரணம். சரி, நீங்க ரெண்டு பேரும் வர லேட் ஆனதும் மாமிதான் பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க. இனிமே எங்க வெளியில போனாலும் உன் செல்போன மறக்காம எடுத்துட்டு போ. ஐயோ, செல்போன் உள்ளதான் இருக்கு, போய் எடுத்துக்கோ. சரி மாமி. என்னடி முருகன் தங்கச்சிக்கு புடவைல வாங்கி கொடுத்துருக்க, என்ன விஷயம்? ஐயோ, சும்மாதான் மாமி. என்ன அப்படி பாக்குற? இவளுக்கு முருகன் மேல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? தெரியல, ஆனா எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? அது சரி. ராதா, தொலைஞ்சு போன பணத்தை கொஞ்சமாவது ஈடுகட்டணும்னா இந்த மாசம் நீ நானும் சம்பளம் எடுத்துக்க வேண்டாண்டி. சரி மாமி. சரி வா. இவ்வளவு நல்ல மனசுல ராதா மேடம்க்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா தான். முதல்ல அவனுக்கு கூட தூங்க போறதுக்கு முன்னாடி சுடுதண்ணிய கால ஊத்திக்கிட்ட மாதிரி பறக்கறான். தேவி, உனக்குமா? உள்ள இருக்கு மாமா. சரி, நீ பாலை குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கு, நான் டம்ளர் எல்லாம் கழுவி வச்சுக்கிறேன். சரிங்க. நான் பால் மேல போய் குடிச்சுக்கிறேன். பரிமளம், ஜோசியர் சொன்னார்னு சொல்லி இந்த சின்ன சிறுசுகளை பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பாவமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம பையன் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே ஜோசியர் சொன்னாரு? அதைத்தானே நானும் சொன்னேன். இது பார் பரிமளம், ஒருவேளை நமக்கு தெரியாம கல்யாணம் நடந்திருந்தா, நீ ஜோசியருக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா இவங்க சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்கும் இல்ல? அப்ப நாம என்ன பண்ணிருக்க முடியும்? அது நம்ம நல்ல நேரம், அப்படி எதுவும் நடக்கலன்னு எடுத்துக்கோங்க. நடந்திருந்தா யாரு கண்ட? ஜோசிய சொன்ன மாதிரி ஆயிருக்கும். இல்ல பரிமளம், என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எனக்கு என்னவோ ஆரம்பத்திலிருந்தே தேவி உனக்கு பிடிக்கல, ஜோசியங்கிற பேர்ல நீயா எதையோ சொல்லி இவங்களை பிரிக்க பாக்குறியோன்னு சந்தேகமா இருக்கு. என்னங்க இது, நீங்களே இப்படி சந்தேகப்படுறீங்க?